இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே சைனால நடந்த ஒரு உண்மை சம்பவங்கள் தான். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சைனால நடந்த ஒரு கொடுமையை பத்தி பேசும். சைனா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிலும் அந்த கொடுமை நடக்குது. என்ன வெளியே தெரியல. காது கேட்காத வாய் பேச முடியாத பசங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ஸ்ல அந்த பசங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் தான் இந்த படமே. அதுவும் இது எல்லாமே உண்மையிலேயே நடந்த விஷயங்கள்ன்றதுனால நம்ம மனசு இன்னும் பதறும். இந்த மாதிரி படங்களை நம்ம பாக்குறது மூலமா சைக்கலாஜிக்கலா அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதோட நம்ம மனசுக்குள்ள கெட்ட அழுக்குகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல படங்களை உங்களுக்கு ஃபிலிம் ரோல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2020 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி சைலண்ட் ஃபாரஸ்ட்ன்ற ஒரு தாய்வான் ஹார்ட் பிரேக்கிங் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கையில ரெண்டு பேக வச்சுக்கிட்டு வேகமா ஒரு பையன் ஓடுறான் ஒரு தாத்தாவை தரத்துக்கிட்டே. அந்த தாத்தாவும் முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடுறாரு. இருந்தாலும் அந்த பையன் பிடிச்சி கீழே தள்ளி அந்த தாத்தாவை சம்மாடி அடிக்கிறான். அப்பன்னு பார்த்தாங்க ரெண்டு போலீஸ் வந்து அப்படியே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பையனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்னு. அந்த பையனோட பேரு சாங். புது ஸ்கூல்ல சேர்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான். இந்த பையன்கிட்ட நம்மளாலாம் பேச முடியாது. அவன் ஜாயின் பண்ண போற ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சரை வரவேக்கலான்னு வாங்கன்ற ஒரு டீச்சரை வரவேக்கிறான். அவரு சாங் கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசுறாரு. ஹேய், நான் ஸ்கூல்ல இருந்து வரேன், என்னோட பேரு வாங். உன்னோட பேர் என்ன, என்ன ஆச்சு, இங்க என்ன பண்ற? உடனே அந்த சாங்ன்ற பையனும் சைன் லாங்குவேஜ்லயே, சார் என்னோட பேரு சாங், ஸ்கூலுக்கு வரலான்னு தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்தேன். அப்ப அந்த வயசான தாத்தா என் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அதனாலதான் அவரை தரத்துக்கிட்டே ஓடி போன போலீஸும் பிடிச்சிட்டாங்க. இதை கேட்ட டீச்சரும் போலீஸ் கிட்ட, சார் சாங் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்பொழுது அந்த வயசானவர் தான் பிக் பாக்கெட் அடிச்சிருக்காரு, அதனாலதான் பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த வயசானவரை பிடிச்சிருக்க. ஆனா அந்த வயசானவர் அப்படி சொல்லலையே. இந்த பையன் பர்ஸ் தெரியாதனமா கீழே போட்டுட்டான். அதை எடுத்து குடுக்கலான்னு போனா அந்த பையன் தப்பா புரிஞ்சுகிட்டு அந்த வயசானவரை தரத்தி அடிச்சிருக்கான் தெரியுமா? உடனே டீச்சரும் சைன் லாங்குவேஜ்லயே, சாங் அந்த வயசானவர் உன் பர்ஸ் திருடலையாம், அதை எடுத்து உன்கிட்ட தான் குடுக்கலான்னு வந்தாராம், நீ தான் அவரை போட்டு அடிச்சியாமே. டீச்சர், அந்த ஆளு தான் என் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துட்டு ஓடினாரு, நான் தரத்திட்டு போனேன், அதை வாங்கலன்னு ட்ரை பண்ணும்போது என் கையை கடிச்சாரு, அதனாலதான் நான் அடிச்சேன் அப்படின்னு சாங் கோவமா பேசுறான். இதை கேட்ட டீச்சரும், இதை அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னா ப்ராப்ளம் வளர்ந்துகிட்டே இருக்கும், விட மாட்டாங்கன்னு. சார் அவன் வந்து ரொம்ப சாரி கேக்குறானா, தெரியாம பண்ணிட்டானா, அதனால மன்னிச்சு விட்டுருங்க, அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது, எனக்காக விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. அப்படியா சொல்றான். ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா ஏதோ கோவமா திட்டின மாதிரி இருந்தது. இல்ல சார், சைன் லாங்குவேஜ்ல அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனா அவன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சாரி கேக்குறான் இப்படின்னு டீச்சரும் போலீஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற சாங்கும் டீச்சர் கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே, டீச்சர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. அதுவா சாங், இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க, இவனுங்க பேசத்தெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்றாரு. அப்புறம் போலீஸும் சாங்க விட்டு வித்தியாசமான அங்க சாங்கும் போயிட்டு நம்ம எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு யோசிக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பையன் வரான் அவனோட பேரு ஜயோ. ஏய், நீங்க புதுசா, வா ஜாலியா டான்ஸ் ஆடலாம்னு அந்த பையன் கூப்பிட சாங்கும் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த சாங் தூரத்துல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணோட பேரு பைபை. அவளும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறா. ஏன்னு தெரியல, பைபைய பார்த்த உடனேயுமே சாங்குக்கு அவ்வளவு பிடிச்சிருது. அடுத்த நாள்ல இருந்து பை
கிளாஸ்ல சாங்குக்கு கொஞ்சம் முன்னடியே அந்த பைபே உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அவ மூக்க புடிச்சிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சாங்குக்கு எதுவும் புரியல. கையில இருக்கிற பேப்பர் அப்படியே கசக்கி அவ மேல தூக்கி போறா. அந்த பைபையும் திரும்பி பார்க்கறா. ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா என்னால எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லி பைபை திரும்பவும் மூக்க புடிக்கறா. அத பார்த்து சாங்கும் சிரிக்கறாரு. நைட் டைம் ஆகுது. சாங் அவரோட மொபைல்ல இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா சிக்னலே கிடைக்கல. சரி சிக்னல் கிடைக்கும் அப்படினு
வெளியே செல்போன் எடுத்துக்கிட்டு நடந்து வரும் பொழுது பாத்ரூம் குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சாங்கோ அதை என்னன்னு பார்க்கலாம்னு போகும் பொழுது கீழே அந்த பைபை இருக்கா. ஏய் அங்க என்ன பண்ற வா என் கூட அந்த பொண்ணு கூப்பிடுறா. சாங்கோ அந்த பாத்ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்காம அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. அப்படியே வேலிக்குள்ள எல்லாம் பூந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துறாங்க. ஏய் இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? யாராவது பிடிச்சிட்டா என்ன பண்றது? ஏய் இங்க வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும். நீ ஜாலியா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம். அப்படியே சொல்றேன்னு இவரும் ட்ரை பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா ஃப்ரீ வைஃபை தான். அப்புறம் அங்க இருக்கிற வெண்டிங் மெஷின்ல கூல் ட்ரிங்க்ஸையும் வாங்கி ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது தான் சாங் பை பை கிட்ட பாத்ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டது. என்னது அது? அதுவா ஜயோன்ற பையன் தெரியும்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா விளையாடுறாங்க. என்னது ஜாலியா விளையாடுறாங்களா? அதுவும் இந்த டைம்லயா? பாத்ரூம் குள்ளையா? ஆமா சாங், இது எல்லாமே ஒரு ஃபன் தான். நான் குளிக்க போறேன்னு ஸ்விம்மிங் பூல்ல அவ குளிக்க ஆரம்பிக்கிறா. ஏ சாங், உனக்கு நீச்சல் தெரியுமா? நான் இந்த சம்மருக்குள்ள கண்டிப்பா நீச்சல் கத்துப்பேன். அதனால தான் ரொம்ப நேரம் மூச்சை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளும் ஆகுது. ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூலுக்கு அவங்க ஸ்கூல் பஸ்ல தான் போகணும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சாங் ஜன்னல் வழியா அந்த டிராமா மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அதை பாக்குறாரு. இதுனா பைபைக்கு ரொம்ப பிடிக்குமே, அவகிட்ட சொல்லலாம்னு திரும்பி பார்த்தா பைபைய காணோம். எங்க போனா அவ பஸ்ஸுக்குள்ள தானே இருந்தான்னு திரும்பி பார்க்கும்போது தான் பஸ்ஸோட லாஸ்ட் சீட்ல பசங்களா அவங்க ஷர்ட்டை வச்சு அப்படியே அந்த இடத்தையே மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அங்க என்னதான் பண்றாங்கன்னு சாங்கும் போய் பார்க்கும்போது தான் அந்த பைபைய அங்க இருக்கிற பசங்களாம் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜயோனு பையன் இருக்கான்ல, அவன் பண்ணல, ஆனா மத்த பசங்களை அவன் பண்ண வைக்கிறான். இதை சாங் பாக்குறான்னு ஜயோவும் பார்த்து வெளியே யாருகிட்டயும் சொல்லாத அமைதியா இருன்னு சொல்றான். அந்த பைபை பொண்ணு இருக்கால, அவ அவ்வளவு கஷ்டப்படுறா, அவளுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல, எல்லாரும் வற்புறுத்தி அவள அபியூஸ் பண்றாங்க. இதை பாக்குற சாங்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்த நாளே வீக்கெண்ட்ன்றதுனால ரெண்டு நாள் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன சாங் யாருகிட்டயும் பேசவே இல்ல. என்னப்பா புது ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. எப்படி சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா அது ஒரு கேவலமான ஸ்கூல்னு. சாங் மனசு ஃபுல்லாவே பைபையா அவங்க ரேப் பண்ண விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப லீவ் முடிஞ்சு சாங் திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பைபை பொண்ணு இருக்கால, எந்தெந்த பசங்களாம் அவளை ரேப் பண்ணாங்களோ அந்த பசங்க கூடயே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற சாங்குக்கு எதுவும் புரியல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த பசங்க சாங்க வா விளையாடலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா சாங்குக்கு அந்த பசங்க கூட விளையாட பிடிக்கவே இல்ல. அப்படியே வந்துடுறாரு. நைட் டைம் ஆகுது. சாங் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பசங்களாம் அப்படியே சாங்க இழுத்துட்டு போறாங்க. எங்கனா பாத்ரூம் குள்ள அங்க ஜயோவும் இருக்கான். வா சாங், நம்ம விளையாடலாம்னு அந்த பையன் சொல்றான். சாங்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அலாரம் அடிக்குது. அதனால எல்லாருமே சாங்க விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சாங்கும் அப்படியே எழுந்து பார்க்கும் பொழுது கீழே பைபை இருக்கா. அவகிட்ட போயிட்டு நீ தானே அலாரம் ஆன் பண்ண, எனக்கு இந்த மாதிரி நடக்க போதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனா பைபை எதுவும் பேசாம அப்படியே ஓரமா போயிட்டு உட்கார்றா. இவரும் அப்படியே பக்கத்துல போயிட்டு சொல்லு பைபை, அந்த பஸ்ஸுக்குள்ள என்ன நடந்தது? அவனுங்க சும்மா விளையாண்டாங்க. என்னது விளையாண்டாங்களா? பைபை நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க உன் கூட விளையாடலாம் இல்ல, அவங்க உன்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு காலையில நீ அவங்க கூட ஃபுட்பால் விளையாடுற. பஸ்ல அவங்க பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல தான், ஆனா மத்த டைம்ல அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. பைத்திய மாதிரி பேசாத, அவங்க பண்ணது தப்பு தான், வா டீச்சர் கிட்ட சொல்லலாம். இல்ல சாங், நம்ம என்னதான் டீச்சர் கிட்ட சொன்னாலும் யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. அப்படியே பைபை எழுந்து கொஞ்சம் தூரமா போயிட்டு நம்ம டீச்சர் கிட்ட சொன்னா இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட கோவப்படுவாங்க, யாரும் நம்ம கூட விளையாடவே மாட்டாங்க. லோன்லியா இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அதுக்குன்னு பைபை அவங்க தினமும் உன்னை இப்படி பண்ணுவாங்க, நீ சும்மாவே இருக்க போறியா? நாளைக்கே அவங்க என்னையும் கூப்பிட்டு என்னையும் பண்ண சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? பரவாயில்ல சாங், நீயும் அவங்க கூட சேர்ந்து என்ன அபியூஸ் பண்ணு, எனக்கு எல்லாமே பழகி போயிடுச்சுன்னு மனசுல அவ்வளவு வலியோட பைபை பேசுறா. அடுத்த நாள் ஆகுது. நல்லா மழை பெய்யுது. ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஸ்கூல் பஸ்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல பைபையும் ஏறா, அவளை அபியூஸ் பண்ண பசங்களும் உள்ளதான் இருக்காங்க. சாங்கோ அந்த பஸ்ல ஏறலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா நம்மளையும் அபியூஸ் பண்ண சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பஸ்ல ஏறவே இல்ல. அந்த பஸ் அங்க இருந்து கிளம்புது. உடனே சாங் ஓடி போயிட்டு அந்த பஸ் நிறுத்தி உள்ள இருக்கிற பைபைய வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. பஸ்ஸும் அங்க இருந்து கிளம்பி போயிடுது ஸ்கூலுக்கு. ஏ சாங், உனக்கு என்னாச்சு? எதுக்காக என்ன வெளியே கூட்டிட்டு வந்த? ஏன்னா பைபை நீ பஸ்ஸுக்குள்ள போகாத, உன்ன அவங்க அபியூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னல, எனக்கு பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, நான் போகதான் போறேன்னு. பஸ்ஸுக்கு பின்னாடியே பைபை போகும்போது திடீர்னு டீச்சர் வாங்கோடைய காரங்க வருது. ஸ்கூல் பஸ்ல போகாம இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு வாங்கோ அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சாங் கிட்ட கேக்குறாரு, என்னடா ஆச்சு, என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல் ஸ்கூல்ல தான் படிச்சனே, அங்க எல்லாருக்கும் காது கேக்கும், எனக்கு மட்டும் கேக்காதா? எல்லாரும் என்ன ஏதோ பைத்தியக்கார மாதிரி நடத்துவாங்க, அதனால அப்பா என்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்தாரு. உடனே டீச்சரும், எனக்கு புரியுது சாங், அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே அந்த போலீஸ் மாதிரி தான் பைத்தியக்காரங்க, அவங்களுக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. இத கேக்குற சாங்கும், எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. சாங், என்ன ஆச்சு? எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இங்க இருக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே என்ன மாதிரியே இருக்காங்க, யாரும் என்ன பார்த்து சிரிக்கல. ஆமாண்டா, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல பசங்க. அப்புறம் எதுக்காக நீ தெரியலன்னு சொன்ன? ஏன்னா இங்க எல்லாரும் நல்ல பசங்க கிடையாது, மோசமானவங்களும் இருக்காங்கன்னு பைபைக்கு நடந்த விஷயத்த சாங் டீச்சர் கிட்ட சொல்றான். டீச்சரால எதையும் நம்பவே முடியல. பைபை கிட்ட கேக்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் பைபை, என்ன ஆச்சு?
டீச்சர் கிட்ட உண்மையா சொல்லு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நீ வாய மூடு சாங் டீச்சர் உண்மையா எதுவுமே கிடையாது நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் டீச்சர் பை பை போய் சொல்றானா என் கண்ணால பார்த்தேன் அவங்க எல்லாரும் பை பை அபியூஸ் பண்ணாங்க ஏன் இப்ப சொல்ல மாட்டற பை பை நான் தான் உங்கிட்ட சொல்லிருக்கல அப்புறம் நான் லோன்லி ஆயிடுவேன் உடனே டீச்சரும் பை பை என்கிட்ட உண்மையா சொல்லு உங்க தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரணும்னு பயப்படுறியா அப்படினு சொன்ன உடனேமே பை பை அழ ஆரம்பிக்கறா உண்மையிலேயே ரீசன் அதுதான் நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக தான் இவ்ளோ கஷ்டத்தையும் அவ அனுபவிச்சிட்டு இருக்கா பை பை என்ன நடந்ததோ அத சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் பை பையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கறா அப்படியே அழுதுகிட்டே அவங்க எனக்கு பண்ண விஷயம் எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல நான் வேணா எனக்கு பிடிக்கலன்னு தள்ளி விடுவேன் ஆனா அவங்க என்ன அடிப்பாங்க இந்த விஷயம்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஒரு பையன் என் கூட சும்மா விளையாடுறானு பார்த்தா அவன் என்ன எங்கெங்கயோ தொட ஆரம்பிச்சான் எனக்கு அது பிடிக்கல உடனே அந்த ஜயோ இன்னும் ரெண்டு மூணு பசங்களை கூட்டிட்டு வந்து என்ன அபியூஸ் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட் கூட வந்து ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்கும்போது என் ஃப்ரெண்டையே அடிச்சிட்டாங்க அப்புறம் அவ பஸ்ல இருந்த டீச்சர் கிட்ட சொல்லியும் டீச்சர் திரும்பி கூட பார்க்கவே இல்ல கண்டுக்கவே இல்ல அவங்க ஸ்கூல் ஹோம்வொர்க்ல நான் என்ன அபியூஸ் பண்ணத அப்படியே வரைஞ்சி டீச்சர் கிட்ட காட்டினேன் ஆனா அதை பார்த்துட்டு டீச்சர் எதையும் சொல்லவே இல்ல நான் நேரா அவங்க கிட்டயே சொன்னேன் டீச்சர் பஸ்ல அந்த பசங்க என்கிட்ட என்னனமோ பண்றாங்க ஓ அப்படியா பை பை ஆனா நீங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு தானே இருந்தீங்க இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல போய் சொல்லாத உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் அவனுங்க பண்றாங்க உனக்கு பிடிக்கலனா அவங்க பண்ண போறது கிடையாது டீச்சர் எனக்கு உண்மையா பிடிக்கவே இல்ல ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இங்க பாரு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது நீ அமைதியா இருந்தனா எல்லாமே நார்மலா போகும் இல்லனா உங்க தாத்தா பாட்டிக்கு விஷயம் தெரிய வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து தாத்தாவும் பாட்டியும் கஷ்டப்பட கூடாதுன்னு இவ்வளவு நானும் அதை தாங்கிக்கிட்டேன் இப்படின்னு பை பை அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்ட டீச்சர் வாங்கும் நேரா பிரின்சிபல் கிட்டயே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு ஆனா அந்த பிரின்சிபல் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பை பையுடைய தாத்தா பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்ன பிரின்சிபல் சொல்றீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னா எப்படி அவங்க கிட்ட சொன்னா நம்ம ஸ்கூல் மேலதான் கெட்ட பேர் ஒரு பொண்ணை பத்திரமா பாத்துக்க முடியலன்னு அதோட இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பை பைக்கு தான் ஆபத்து ஆல்ரெடி காதும் கேட்காது வாயும் பேச முடியாது இதுல இந்த பொண்ணை இந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொசைட்டில அவளுக்கு கெட்ட பேர் வரும் அதனால இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடலாம் பிரின்சிபல் என்ன சொல்றீங்க அவ அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படியே மூடி மறைச்சிடலாம்னா என்ன அர்த்தம் நீங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்தா இந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்ல டீச்சர் வாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க இனிமே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்காத மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க ஆனா அந்த டீச்சர் ஒத்துக்கவே இல்ல அவ என்ன நம்பி என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு இந்த நேரத்துல சாங்கும் பை பையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா பஸ்ல போகும்போது எல்லாம் ஒரு டிராமா போடுறவங்களை நீ பாத்துக்கிட்டே இருப்பல உனக்கு ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்கள 8 இம்மோர்டல்ஸ் இல்ல 8 ஜீனியஸ் சொல்லுவாங்க சின்ன வயசுல எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகும் அப்ப எங்க பாட்டி அந்த 8 பேரையுமே கூப்பிட்டு என்ன அவங்களுடைய பேத்தியா தத்தெடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் என் உடம்பும் நல்லா ஆயிடுச்சு அந்த 8 பேர்ல ஜயாங்கோன்னு ஒரு லேடி இருப்பாங்க அவங்களதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ஒன்னு தெரியுமா நான் அவங்கள பாத்திருக்கேன் பஸ்ல அந்த பசங்க என்ன அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பஸ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ஸுக்குள்ள ஜயாங்கோ வந்தாங்க அவங்க என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா நான் அவங்கள பார்த்து அழுதேன் எப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டீச்சர் வாங்கும் பை பையுடைய தாத்தா பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்புறம் ஸ்கூல்ல இன்னும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல அதனால டீச்சரும் பிரின்சிபலும் சேர்ந்து யார் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஒரு சின்ன பையன் நான் 4வது படிக்கும் போதுல இருந்தே என்ன அவங்க அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தினமும் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவாங்க என்னால அதை தடுக்கவும் முடியல என் கையையும் காலையும் டைட்டா பிடிச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் அப்புறம் இன்னொரு பசங்க பை பையுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இப்படின்னு எல்லாருமே பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஜயோன்ற பையனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஜயோ உண்மையை சொல்லு எதுக்காக அந்த பசங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ண சொன்னேன் நாங்க ஜஸ்ட் விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஆமா என்ன கூப்பிட்டு எதுக்கு கேள்வி கேக்குறீங்க நான் தான் எதுவும் பண்ணவே இல்லையே நீ பண்ணல ஆனா நீ சொல்லிதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி அவங்கள பண்ண சொல்ற உன்னை யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா என்னெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சிரிக்கிறான் அந்த பையன் இவங்களெல்லாம் மாட்டி விட்டது இன்னொரு ஒரு பையன் அந்த பையனை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க உன்னாலதான்டா எங்களை கேள்வி கேக்குறாங்க எங்களெல்லாம் ஏன்டா சொன்னனு அப்படியே அந்த பையனை மெதிக்கும் பொழுது இந்த பசங்களால அபியூஸ் ஆனால ஒரு குட்டி பையன் அந்த பையனையும் கூப்பிட்டு வாடா இவனை மெதின்னு சொல்றாங்க அந்த சின்ன பையனும் வேற வழி இல்லாம அவங்க கூட சேர்ந்து எட்டி உதைக்கிறான் இப்ப பை பையோடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பை பைய ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அப்படியே மறைச்சிட்டாங்க அந்த ஜயோ வந்து தினமும் ஸ்கூலுக்கு வரான் அவன் சந்தோஷமா இருக்கான் ஆனா பை பை ஸ்கூலுக்கு வரவே இல்லை இதை நினைச்சு சாங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சோ சாங்கும் பை பை கூட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நம்ம படத்துக்கு போகலான்னு பை பையோடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தியேட்டருக்கு போறாங்க அவெஞ்சர்ஸ் மூவிய பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஹியரிங் மிஷின் எல்லாம் போடவே இல்ல சோ எதுவும் கேட்கவே கேட்காது ஆனா இருந்தாலும் அவங்க
அவங்க கண்ணால அந்த மூவிய பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏ உனக்கு Black Widow ரொம்ப பிடிக்குமானு பேபி கேக்குறா. Black Widow எல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு Hulk தான் பிடிக்கும். அடிச்சு தம்சம் பண்ணுவான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட ரெண்டு பேர் வராங்க. ஏ பொண்ணே இந்த ரெண்டு சீட்டும் எங்களோடது. உடனே பேபி சாங்க கூப்பிடுறா. சாங்கோ அவங்க கிட்ட எங்களுக்கு காது கேட்காதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு புரியல. இந்த சீட் எங்களோடது, டிக்கெட் இருக்கு பாரு அப்படினு காட்றாங்க. உடனே சாங்க அவரோட டிக்கெட்டை காட்றாரு. பார்த்தா ரெண்டு டிக்கெட்லயுமே ஒரே சீட் நம்பர்ஸ் தான் போட்டுருக்கு. இது தியேட்டர்காரங்க பண்ண தப்பு. என்ன இப்படி பண்ணிட்டானுங்க? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டீங்க, நாங்க எப்படி படம் பார்க்கறதுன்னு அந்த கப்பல் கேக்க சுத்தி இருக்கிற எல்லாரும் சாங்கையும் பேபையையும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயம் பேபைக்கு பிடிக்கல. வா சாங், நம்ம வெளியே போகலான்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஏ சாங், நம்ம ரெண்டு பேரும் நார்மல் கிடையாது. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முட்டாள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போறா. அதுக்கப்புறமா டீச்சர் வாங்கையும் பாக்குறாங்க. டீச்சர், எனக்கு திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா என்னோட பாட்டியும் தாத்தாவும் விட மாட்டாங்க. எல்லாமே ஓன் நல்லதுக்காக தான். அங்க வந்தனா அந்த பொறுக்கி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸ்கூலுக்கு கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸும் மறைக்கிறாங்க. ஆனா எனக்கு இங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. வெளியே எல்லாரும் எங்களை முட்டாள்னு நினைக்கிறாங்க. எனக்கு பேசவும் வராது, காதும் கேட்காது, என் கூட யாரு ஃப்ரெண்டா இருப்பா? அதுக்குன்னு திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்தனா அகைன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? டீச்சர், எனக்கு ஸ்கூல்ல இருக்கிறத விட வெளியே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவ சொல்றா. சோ டீச்சரும் புரிஞ்சுகிட்டு பேபையோடைய தாத்தா பாட்டி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றாரு. எங்க பாருங்க, பேபைய என்ன நம்பி திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவளுக்கு எதுவும் ஆகாது, அவ பஸ்ல எல்லாம் இனிமே போக தேவையில்லை, நானே என்னோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுறேன். ஆனா இதை கேக்குற பேபையோடைய தாத்தா, என்னால முடியாது டீச்சர், அவ இந்த ரூம்குள்ளயே இருந்து செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா திரும்பவும் அந்த கேவலமான ஸ்கூலுக்கு நான் அனுப்பவே மாட்டேன். ஒரு வருஷமா என் பேத்தி பட்ட கஷ்டத்தை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. அந்த பொறுக்கி பசங்க திரும்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ பிரெக்னன்ட் ஆயிட்டானா என்ன பண்றது? இனிமே பேபைய ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீங்க வராதீங்க டீச்சர்னு தாத்தா சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. சாங் வந்து எப்படியாவது பேபைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும்னு பேபையோடைய தாத்தா வெளியே வரும்பொழுது அவரு பின்னாடியே போயிட்டு செல்போன்ல அவன் எழுதின விஷயத்த காட்டுறான். ஆனா தாத்தா அதை பார்க்கவே இல்ல, அவரு கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. இப்ப சாங் அந்த ஹியரிங் மிஷினை போட்டிருக்கிறதுனால அவருக்கு சவுண்ட் எல்லாம் கேட்கும். எப்படியாவது தாத்தாவோட மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணும்போது தாத்தா தள்ளி விடுறாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஆள் வந்து இடிச்சு அந்த ஹியரிங் மிஷின் கீழே விழுந்துருது. சாங்குக்கு சுத்தி எதுவும் கேட்கவே இல்ல. அப்படியே ஹியரிங் மிஷின் எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அதை எடுத்துறான். ஆனா என்ன, சாங் நடு ரோட்ல நிக்கிறான். அது தெரியாம ஒருத்தர் வந்து மோதி அவரோட பொருள் எல்லாம் கீழே விழுந்து பாலாயிடுது. டேய், என்ன தைரியம் தான், நீ மாட்டுன்னு போய்கிட்டே இருப்பா, என் பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா, காசு யாரா தருவான்னு அந்த ஆளு சாங்க போட்டு திட்டுறாரு. சாங்கும் எனக்கு காது கேட்காது, பேச வராதுன்னு சொல்லியும் அவரு கேக்குற மாதிரியே இல்ல. இத பை பையோடைய தாத்தா பாக்குறாரு. வேகமா ஓடி வந்து, சார் சார், அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது, உங்களுக்கு என்ன வேஸ்டான பொருளுக்கு காசு தானே வேணும், நான் தரேன்னு காசை கொடுத்துட்டு சாங்க தனியா கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்படியே தாத்தா ஒரு நோட்ல பேபைய எதுக்காக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்றா. சாங்கோ அவரோட மொபைல்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி தாத்தாவுக்கு காட்டுறாரு. ஏன்னா தாத்தாவுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது. ஏன்னா பேபை ரொம்ப பாவம், வெளி உலகத்துல அவ ரொம்ப தனியா இருக்கா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதோட அவர் ரொம்ப சோகமா இருக்கா, அங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே தாத்தாவும், நான் அவளை அனுப்புறேன், ஆனா நீ அவளை பத்திரமா பாத்துப்பல அப்படின்னு எழுதி காட்டவே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றான். அடுத்த நாளே பேபை ஸ்கூலுக்கு வந்துடுறா. அவ்வளவு சந்தோஷம், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளிதான் அந்த ஜயோன்ற பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜயோவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே ஜயோ டென்ஷன் ஆகுறான். இதை சாங்கும் பாக்குறாரு. என்ன மெசேஜா இருக்கும்னு சாங்குக்கு தெரியல. அப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் கார்லயே பேபைய அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை சாங்கும் பாக்குறான். அப்படியே மேல வானத்தை பார்க்கும் பொழுது இருட்டிக்கிட்டு வருது. திடீர்னு பசங்க எல்லாம் சாங்க கொண்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்ல பிடிச்சு வைக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, நாலாவது படிக்கும் போதுல இருந்து அந்த பையனை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஜயோவும் இருக்கான். ஹே சாங், அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனை நாங்க அபியூஸ் பண்ண போறது இல்ல, நீ தான் பண்ணணும். எனது நானா என்னால முடியாதுன்னு சாங் சொல்றாரு. நீ மட்டும் நான் சொல்றத அந்த பையனுக்கு பண்ணனா பேபை பக்கத்துல கூட நான் போகவே மாட்டேன், அவளை ஃப்ரீயா விட்டுருவேன், அவ சந்தோஷமா இருக்கலாம். சோ அவளுக்காகவாவது இதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல சாங்கும் வேற வழி இல்லாம ஜயோ என்ன சொல்றானோ அத அந்த சின்ன பையன்கிட்ட செஞ்சு அபியூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இதை அங்க இருந்த பசங்க வீடியோவும் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து சாங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். எது எப்படியோ இனிமே பேபைக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சாங் நினைக்கிறான். இந்த நேரத்துல ஜயோ இருக்கான்ல, அவன் லோன்லயா ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப டென்ஷனா இருக்கான். அவனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்னப்பா, ரொம்ப நாளா ஆளையே பார்க்க முடியலன்னு. அந்த மெசேஜை பார்த்து ஜயோ ரொம்ப பயப்படுறான், டென்ஷனும் ஆகுறான். இந்த நேரத்துல மீடியாவுக்கு இந்த நியூஸ் எல்லாம் தெரிய வருது. ஆனா இந்த விஷயம் அப்படின்னு கிடையாது, பொதுவா இந்த ஸ்கூல்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மட்டும் தோணுது. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நூத்து கணக்குல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், இதுல நிறைய பசங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஆனா சீக்கிரமாவே இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து திரும்ப இந்த ஸ்கூலை பழைய மாதிரி ஆக்குவோம். அதோட இந்த பசங்க எல்லாம் வேற எங்க போவாங்க? இந்த ஸ்கூல் அந்த பசங்களுக்கு தேவை. ஒரு நார்மலான ஸ்கூலா இருந்தா எந்த அப்பா அம்மாவும் வேற ஸ்கூலுக்கு தான் போவாங்க. ஆனா இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல். சாங்கோடைய அம்மா கூட இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதான் டீச்சர் எல்லாம் சொல்றாங்கல்ல, ப்ராப்ளம்
ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவோன்னு. அதோட சாங்குக்கு இந்த ஸ்கூல் அவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்ம வேற ஸ்கூலுக்குலாம் போக வேணாம் அப்படின்னு சாங்கோடைய அம்மா சாங்கோடைய அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, ஸ்கூலோடைய கிராஜுவேஷன் டேவும் வருது. அதுக்காக இந்த ஸ்கூலோடைய பழைய டீச்சர்ஸ்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. பிரின்சிபலும் ஏதோ நல்ல ஸ்கூல் மாதிரி எங்க ஸ்கூல் இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு நார்மலா இருக்காங்க. ஆனா அந்த ஜயோன்ற பையன் இருக்கான்ல, அவன் மட்டும் டென்ஷனாவே இருக்கான். இதை சாங்கும் பாக்குறான், ஜயோவுக்கு என்ன ஆச்சுன்னு சாங்குக்கும் புரியல. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜயோ கோபமா வரான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழறான், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த பைபை பொண்ணை பாத்ரூம்ல வச்சு ரேப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். சாங்கும் பைபையை பார்க்கலான்னு வந்தா பைபையை காணும். எங்க போனான்னு தேடி பாத்ரூமுக்கு வரும்பொழுதுதான் அங்க அவ அழுதுகிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஜயோ தான் என்ன திரும்பவும் அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றா. இது டீச்சர் வாங்குக்கும் தெரிய வந்து அவரு பைபை கிட்ட கேக்குறாரு, என்ன ஆச்சுன்னு. டீச்சர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன சொல்ற பைபை, திரும்பவும் நடந்திருக்க, ஏன் இப்படி இருக்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா திரும்பவும் என் தாத்தா பாட்டிக்கு தெரியும், உங்களை நம்பிதான் அவங்க என்ன ஸ்கூலுக்கே அனுப்புனாங்க, திரும்பவும் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனாலதான் சொல்றேன் டீச்சர், எனக்கு எதுவும் இல்ல, அடுத்த தடவை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றா. இதை கேக்குற டீச்சரால தாங்க முடியல, அப்படியே எழுந்து வெளியே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அகேன் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு பிரின்சிபல் கிட்ட சொல்லும் பொழுது அவங்களும் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. நீங்க இந்த ஸ்கூல்ல குறை சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, இது எல்லாமே அந்த பசங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் தான். இந்த வயசுல அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணதா செய்யும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேணா அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த பசங்க கிட்ட தான் ப்ராப்ளமே தவிர நம்ம கிட்ட கிடையாது. பெரியவங்க சொல்லி தராம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பசங்களுக்கு எப்படி தோணிருக்கும்? எங்க பாருங்க, ஸ்கூலோ ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃபோ எந்த தப்பும் பண்ணல, அந்த பசங்க மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பிரின்சிபல் சொல்லிடுறாங்க. எங்க சாங்குக்கும் கோவம் வருது. பைபைய இந்த மாதிரி பண்ணதுனால ஜயோவை போயிட்டு சம்மாடி அடிக்கிறான். நீ என்னடா சொன்ன, பைபைய எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்ன, அதுக்காக என்ன கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ண சொன்ன, ஆனா நீ பைபைய திரும்பவும் ஹர்ட் பண்ணிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சம்மாடி அடிக்கிறான். அந்த அடியெல்லாம் ஜயோ கம்முன்னு வாங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே டீச்சருக்கு ஒரு போன் கால் வருது, ஜயோ வந்து அவன் கையை அறுத்துக்கிட்டான்னு. இவரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஜயோடைய அம்மா வெளியே நிக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டீச்சரும் உள்ள போயிட்டு ஜயோவுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஆனா ஜயோ எதுவும் பேசவே மாட்டான். ஜயோ, நீ பைபைய திரும்பவும் ஹர்ட் பண்ணிருக்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் ஜஸ்ட் சும்மா விளையாண்டேன், எனது விளையாட்டா, இதெல்லாம் உனக்கு விளையாட்டா, உன் கையையும் அறுத்துருக்க என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஜயோ கண்டுக்காம அப்படியே இருக்கான். இந்த நேரத்துல ஸ்கூல்ல இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் வருது. இந்த ஜயோ வந்து சாங்க வற்புறுத்தி ஒரு சின்ன பையனை அபியூஸ் பண்ண வச்சிருப்பான்ல, அதை கூட வீடியோ எடுத்திருப்பாங்களே, அந்த வீடியோ வெளியே வந்து சாங்கோடைய அம்மா கிட்டயே போட்டு காட்டுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீடியோவை பைபையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அபியூஸ் ஆன அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு, ஏ அந்த வீடியோல இருக்கிறதுலாம் உண்மையா, நீ தான் அந்த வீடியோவை பார்த்தல, எல்லாமே உண்மைதான், ஆனா சாங் ரொம்ப ரொம்ப நல்லவன், நீ போய் டீச்சர் கிட்ட சொல்லு, சாங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு. இப்ப என்ன சொன்னோம், உனக்காக தான் அவன் அப்படி பண்ணான்னு சொல்லணுமா, எனது எனக்காகவா? ஆமா, சாங் கிட்ட ஜயோ சொன்னா இனிமே நான் பைபையை எதுவும் பண்ண மாட்டேன்னு, அதனாலதான் சாங்கும் இந்த மாதிரி பண்ணான். இதை கேட்ட பைபையும் ரொம்ப கஷ்டப்படுறா, அவ ஒரு முடிவையும் எடுக்கிறா. இந்த டைம்ல சாங்கோடைய அம்மாவும் சாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாங் என்ன பண்ணி வச்சிருக்க, அம்மா நான் எதுவும் பண்ணல, என்ன அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க? ஓ, ஃபோர்ஸ் பண்ணாங்களா சாங், அப்போ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ண சொன்னா கொலை பண்ணிடுவியா? இனிமே அந்த ஸ்கூல் தேவையில்லை, வேற ஸ்கூலுக்கு நீ மாறு, நார்மல் பசங்க படிக்கிற ஸ்கூல்லயே நீ படிச்சாலே போதும். அம்மா அங்கெல்லாம் வேணாமா, எனக்கு இங்கேயே இருக்கணும்னு ஆசை, நான் இங்கதான் படிக்கணும். என்னடா சொல்ற, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும் தெரியுமா? அம்மா நான் தான் சொல்றேன்ல, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் பைபை கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ பண்ண விஷயம் அந்த வீடியோ எல்லாத்தையும் பாத்துட்டேன், அதோட நீ எனக்காக தான் பண்ணணும் தெரியும், இனிமே நீ எனக்காக கஷ்டப்பட தேவையில்லை, உன்ன நீ பாத்துக்கோனு அவ மெசேஜ் பண்ணிருக்கா. உடனே வேகமா சாங்கும் பைபைய பாக்கலாம்னு போறாரு, கூடவே டீச்சரையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் என்னன்னா, பைபை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. சோ அந்த ஹாஸ்பிட்டல தேடுறாங்க. சாங்கும் அப்படியே தேடிக்கிட்டு போகும்போது ஒரு வண்டி வந்து இடிச்சு சாங் கீழே விழுந்து அவரோட கண்ணுக்கு அந்த 8 இம்மோட்டர்ஸ்ல ஒரு லேடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே சாங்கும் மயங்குறாரு. சாங்க டீச்சர் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறாரு. மயக்கத்துல இருந்து சாங் கண்ண முழிச்சு எழுந்த உடனே, பைபைக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப அவ அவளோட தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கா. அவ எதுக்காக டீச்சர் டாக்டரை பார்க்க போகணும், ஏன்னா அவ சர்ஜரி பண்றதுக்காக போயிருக்கா. எனது சர்ஜரியா, எதுக்கு? ஏன்னா அவளுக்கு கர்ப்பப்பை இருக்கிறதுனாலதான பிரெக்னென்ட் ஆயிடுவோன்னு பயப்படணும், அதனால கர்ப்பப்பைய எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அந்த ஆபரேஷனை பண்ண போயிருக்கா. டீச்சர் சொன்னது உண்மைதான். பைபை அந்த டாக்டர் கிட்ட இருக்கும்பொழுது ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றா. பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு, ஏய் இதை பண்ணதான் போறியா, உண்மையாவா? எனக்கு வேற வழி தெரியல, ஒரு பொண்ணா பிறந்ததுனால எல்லாரும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் அதுக்கு தயாராகணும்ல, அதுக்குதான் இந்த ஆபரேஷனே பண்றேன்னு மனசு உடஞ்சி போன நிலைமையில பைபை பேசுறா. இந்த நேரத்துல ஜயோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது அங்க ஒருத்தர் வராரு, அவரை பார்த்துட்டு ஜயோ பயப்படுறான். அதே டைம்ல தான் சாங்கும் சம கோபத்துல ஜயோடைய பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சு ஜயோ இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும் பொழுது ஜயோ அழுதுகிட்டே அவன் கைய அறுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்டனையா அவனே தேடிக்கிட்டு இருக்கான்னு சாங்கும் அங்க இருந்து எதுவும் பண்ணாம வந்துடுறான். அடுத்த நாள் ஆகுது. சாங் அவனோட ஸ்கூல்ல இருக்கும் பொழுது ஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. ஏய், நேத்து நைட் நீ எங்க போன, ஜயோவை பார்க்க போனியா, எதுக்குடா கேக்குறீங்க, அதெல்லாம்
உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். டேய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? திரும்பவும் ஜெயோ அவன் கைய அறுத்துட்டானா? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நானா எதுவும் பண்ணல அவனை. டேய் அவன் பண்ற தப்பு எதுவும் அவன் தெரிஞ்சு பண்ணல. அவன் மெண்டலா எவ்வளவு अफेக்ட் ஆயிருக்கான் தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்க. மொபைல்ல ஒரு வீடியோவை காட்றாங்க. அதுல அந்த ஜெயோ சின்ன பையனா 4வது படிக்கும் போதுல இருந்து இந்த ஸ்கூல்ல வர்க் பண்ற ஒரு டீச்சர் அவனை தனியா கூட்டிட்டு போய் அபியூஸ் பண்றாரு. ரொம்ப சின்ன பையனா இருக்கிற ஜெயோவுக்கு எதுவும் தெரியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறான். அவனுக்கு புரியல எதுவும். இப்டின் சின்ன வயசுல இருந்து அவன அபியூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி மெண்டலா அவன் பாதிக்கப்படுறான். அதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் இந்த ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப கிராஜுவேஷன் டே நடந்ததுல அப்ப அந்த டீச்சர் திரும்பவும் வந்திருக்காரு. அதனால தான் ஜெயோ ரொம்ப பயத்துல இருந்திருக்கான். திரும்பவும் இப்ப அந்த டீச்சர் ஜெயோவை அபியூஸ் பண்றாரு. அந்த கடுப்புல தான் அவன் பை பை கேட்டையும் தப்பா நடந்துக்கறான். ஆஃப் கோர்ஸ் ஜெயோ பண்ணது தப்புதான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நார்மலா இருக்கிற அந்த டீச்சர் தான். இந்த விஷயத்தை உடனே சாங் டீச்சர் வாங்கிட்டேயும் காட்ட அவரு ஷாக் ஆகுறாரு. பாத்தீங்களா டீச்சர், நாங்க என்ன பாவம் பண்ணோம்? கடவுள் எங்களை படைக்கும் பொழுதே இவ்வளவு குறையோட படைச்சிட்டான். அது எங்க தப்பு ஒண்ணும் இல்ல டீச்சர். நாங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமை நடக்கணும் அப்படின்னு சாங் அழுதுகிட்டே கேட்கும் பொழுது டீச்சரும் அவராலையும் மனசு தாங்க முடியல. எனக்கு புரியுது சாங், எல்லா தப்பும் எங்களை மாதிரி ஆளுங்களால தான். உடனே இந்த விஷயத்தையும் பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம்னு போனா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்றதுனால தான் வேலையை விட்டு தூக்குனாங்க. இந்த பிரின்சிபலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ரன் ஆகணும், அவ்வளவுதான். இந்த டீச்சர் இதை மீடியாவுக்கு கொண்டு போனாலும் பிரின்சிபல் அழகா மாத்திருவாங்கன்னு டீச்சருக்கு தெரியும். அதோட மீடியாக்களும் மக்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கிடையாது. காசு பதவி பவர் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஜெயோவை பாக்குறதுக்காக டீச்சர் போறாரு. ஜெயோ ஹாஸ்பிடலோட மொட்டை மாடியில இருக்கான். ஏ ஜெயோ, நான் உங்ககிட்ட ஏன் கையை கிழிச்சுக்கிட்டேன்னு கேட்டேன், ஆனா நீ எதுவும் சொல்லல. இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். அந்த டீச்சர் உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நான் இப்பதான் பார்த்தேன். இதையே நீ வெளியே சொல்லல. ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது டீச்சர். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அந்த டீச்சர் வந்தாரு. அவரை பார்த்த உடனேமே எனக்கு ஒரு வித சந்தோஷம். என்ன சொல்ற ஜெயோ, சந்தோஷமா? உனக்கு அவரை பிடிக்குமா? இல்ல எனக்கு அவரை பிடிக்காது, அவரை வெறுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவரை பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஜெயோ நடந்து போறான். இதை பாக்குற டீச்சரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மென்டலா அவன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த டீச்சர் என்ன பார்க்க ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு. என்ன சொல்ற ஜெயோ, அவன் உன்னை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு வந்தானா? ஆமா டீச்சர், அவரு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, நானே போயிட்டு அவரை தொட்டேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சது, நார்மலா இல்ல, எனக்குள்ள ஏதோ அப் நார்மலா இருக்குன்னு. அப்படிதான் இல்ல ஜெயோ, நீ கஷ்டப்படாதுன்னு டீச்சரும் கஷ்டப்படுறாரு. இல்ல டீச்சர், என்ன மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க, எனக்கு வாழ்றதுக்கே சுத்தமா பிடிக்கல, அதான் என் கையை நான் அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஜெயோ அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி தேம்பி தேம்பி அழறான். அதை பாக்குற டீச்சரும் அழ ஆரம்பிக்கிறாரு. எது எப்படியோ பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்னு கட்டுப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயோவும் ஹாஸ்பிடல் இருக்கான், இதனால ஸ்கூல் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நார்மலா விட்டுறாங்க. சாங்கும் பை பையை பாக்குறான். பை பையும் திரும்ப ஸ்கூலுக்கு வரா. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நாடகத்தெல்லாம் பாக்குறாங்க. அவ திடீர்னு மழை பெய்யுது, அங்க இருந்த எல்லா ஆளுங்களும் போயிடுறாங்க. ஏ பை பை வா, மழை பெய்யுது, நம்ம இங்கிருந்து போலான்னு சாங் சொல்றாரு. ஆனா பை பை அதை கேட்காம அப்படியே கொடையை விட்டு வெளியே வந்து அந்த மலையில சந்தோஷமா நினைக்கிறார். அதை பாக்குற சாங்கும் அவரும் கொடையை விட்டு வெளியே வந்து சந்தோஷமா நினைக்கிறாரு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வெந்து போயிருந்த அவங்க மனசெல்லாம் இந்த மலை வந்து குளிர் வைக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஸ்கூல் பஸ்ல எல்லாருமே சந்தோஷமா போறாங்க. சாங்கும் பை பையும் விளையாடிக்கிட்டே போறாங்க. இப்படி எல்லாருமே விளையாடும் பொழுது லாஸ்ட் சீட்ல இருக்கிற அந்த சின்ன பையன், எல்லாருமே அபியூஸ் பண்ணாங்கல்ல, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அவனுக்கு முன்னாடியே ஒரு பையன் தூங்கிட்டு வேற இருக்கான். அப்படியே அந்த பையன் எழுந்து வந்து தூங்குற பையனை யாரும் பார்க்க கூடாதுன்னு துணிய வச்சு மறைக்கிறான். இந்த இடத்துலயே தி சைலண்ட் ஃபாரஸ்ட்ன்ற இந்த படம் முடியுது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கான எண்டிங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு நாள் அந்த சின்ன பையனை அபியூஸ் பண்ணாங்க, அந்த விஷயம் அவனுக்கு பழகி போய் இப்ப இவன் இன்னொருத்தவங்கள அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மென்டலா சேஞ்ச் ஆகுறான். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, அது எல்லாமே ஒரு உண்மை சம்பவம் தான். தாய்வான்ல இருக்கிற நேஷனல் டானியன் ஸ்பெஷல் ஸ்கூல்ன்ற அங்க நடந்த விஷயங்கள் தான் இது. சோ இந்த மாதிரி சின்ன பசங்களாம் கெட்டு போகிறதுக்கு ரீசன் என்ன? நம்மள மாதிரி நார்மலா இருக்கிற ஆளுங்க தான். இந்த விஷயம் சைனால மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலயும், அவ்வளவையே நம்ம தமிழ்நாட்டிலயே நடந்திருக்கு. என்ன, மோஸ்ட்லி அது வெளியே வராது, அப்படியே வெளியே வந்தாலும் அதை மூடி மறைச்சிருவாங்க. சைனால இந்த படத்தினால பெரிய அவேர்னஸே வந்திருக்கு. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். குழந்தைங்க முன்னாடி அசிங்க அசிங்கமா பேசுறது, சண்டை போடுறது, நம்மளாம் இந்த ஜாதி, நம்மளாம் யாரு தெரியும்ல அப்படின்னு தேவையில்லாத கூந்தல் விஷயங்களை பத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காம ஒரு பெண்ணா யாரு, மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி மரியாதையா நடந்துக்கணும், பேசணும்னு சொல்லி கொடுத்தா எந்த குழந்தையும் தப்பா போகாது. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமா யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பூஸ்ட். சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.